ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். அப்படின்னா சத்யராஜ் அப்படின்னா யார் அப்படின் போது, அவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். வந்து அந்த சமயத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருந்தப்போ ரஜினி வந்து அவருடைய படங்களுக்கு வந்து இவரை தான் ஓகே பண்ணார். ஒரு நல்ல ஆள் இருக்காரு வாங்க அப்படின்ட்டு. கிளாஷ் இவங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மோதல் எங்கே ஆரம்பிச்சதுன்னு அப்புறம் நான் விசாரிச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம் வந்து அந்த சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த 80s காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ரஜினி மாதிரி இருக்க மாட்டாராம். பயங்கர ஒரு மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணின்னு ஏதாவது ஒரு குசும்பு வேலை பண்ணிக்கிட்டு கலகலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதுவும் சத்யராஜ் வருவார், அவர் பாட்டு நடிச்சுட்டு போவார், எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கிண்டலுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு அவர் ஷாட்டுக்கு போயிட்டார். அப்படின்னு அடுத்த நாள் இவர் சத்யராஜ் வந்தவுடனே மிஸ்டர் பாதல் வந்து படம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எஸ்பிஎம் வந்து ஒரு ரஷ் போட்டு காமிக்கிறாரு. ரஷ் போட்டு காமிச்சோடனே ரஜினி பார்க்குறாரு. பார்த்தவொடனே சார், முத்துராமன் சார், என்னை விட இவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிடுவார் பொழுது, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மறுபடியும் எடிட்டிங் டேபிளுக்கு வருது. அப்போ வந்து சத்யராஜ் போர்ஷன் வந்து கட் பண்ணுறாங்க. இது விஷயம் சத்யராஜ் தெரிஞ்சு அப்போவே சில இடங்கள்லாம் வந்து நான் ரஜினி கூட நடிக்க மாட்டேன், அவர் வந்து தமிழன் கிடையாது கன்னடக்காரன், என்ன இங்கேருந்தோ வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு என் கையை காலை ஆட்டிக்கு ஒரு நாலு வசனம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டு போயிட்டு இங்கே நாங்களாம் வந்து சிவாஜி சார் வசனத்தையும் எம்ஜிஆர் சார் வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி மங்கடிச்சு நாக்கு தள்ளி போச்சு தலைவா. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின் போது இவர் வந்து ரஜினி எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சவுடனே ரஜினிக்கு போட்டியாளராக இருந்த கமலஹாசன் வந்து சத்யராஜை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கமலோடைய படங்களில் வந்து சத்யராஜ் நடிக்க ஆரம்பித்தார். சத்யராஜுக்காகவே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ணார். நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சத்யராஜும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. சிவாஜி படத்துக்காக வந்து சத்யராஜை கேட்டப்போ வந்து வில்லனாக நடிக்கிறீங்களா தான் டென்ஷன் ஆகிட்டு, ஏன் ரஜினிக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்க மாட்டிங்களா, வில்லனாக தான் கொடுப்பீங்களான்னு சொல்லி இவர் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து சம்பளமாக கேட்டதாகவும் அப்புறம் வந்து ரஜினியை வேணான்ட்டாராம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. மீண்டும் உங்களை சந்திச்சதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம பேச போகிற விஷயத்துக்கான விதை வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த காவிரி நீர் பிரச்சனை அப்போ வந்து வள்ளூர் கோட்டத்தில் அஜித் மேலும் முன்னாடி நடிகர் நிறைய பேர் அங்கே கலந்துக்கிட்டு வந்து அந்த நதிநீர் பிரச்சனைக்கு தான் நிறைய கோஷங்கள் எழுப்பினாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து ரஜினி அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏ அவர் இப்படித்தான் இப்படித்தான்ற பேசுகிற மாதிரி சமூகம்லாம் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, சத்யராஜ் அவர்களுக்கு வந்து ரஜினி அவர்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு கால்பனாச்சு இருக்குது, ரெண்டு பேரும் ஒரு மறைமுகமாக மோதிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு கேட்குறாங்க சார். ஒரு சினிமா மூத்த பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு என்ன தெரியும் சார், கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த காவிரி நீர் பிரச்சனை வள்ளூர் கோட்டத்தில் நடந்தப்போ அந்த கூட்டத்துக்கு நானும் வந்து செய்தி சேகரிக்க போயிருந்தேன். இப்போ மாதிரி அவ்வளோ மீடியாக்கள்லாம் அப்போ கிடையாது, வந்து ஒரு சேட்டலைட் டிவியே ஒரு மூணு நாள் தான் இருக்கும், மீது பிரிண்ட் மீடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட்டை கலந்துக்கிட்டாங்க, ரஜினியில் தொடங்கி கடைசி குள்ளமணி வரைக்கும் வந்தாகணும்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மேடையே பெரிய ஜெ ஜென் ஒரே கூட்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கும்போது சத்யராஜ் பேச வந்தப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு அனலை ஆரம்பித்தார் பேச்சில். என்னென்னா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துருந்த ரசிகர்லாம் வந்து ஓன்னு விசில் அடித்து சத்தம் போட்டவுடனே டென்ஷன் ஆனார். இந்த விசில் அடித்தாங்க குஞ்சுங்க வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, இந்த விசில் அடிக்கிறது கை தட்டுறது இதுக்காகலாம் நான் பேச வரல, நான் பேச வந்தது இனமான தன்மான தமிழனுக்காக நடந்த கொடுமைகளுக்கு எதிராகவும் அந்த தமிழனுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்க வேணும்னு இங்கே காவிரி நீர் வந்தே தீர வேண்டும் என்பதுக்காக தான் பேசியிருக்கிறேன். நீங்கள் விசில் அடிச்சிங்கன்னா மறுபடியும் அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகிடுவேன், விசில் அடிக்கிறதுக்குன்னு உங்கள் உயிரை ஒருத்தர் இங்கே இருக்கார் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்தது வந்து அப்படியே கர்நாடகா பக்கம் போக ஆரம்பித்தார். போனவுடனே இந்த மாதிரி வந்து தமிழன் வந்து ஒரு மரம், அந்த மரத்தை வந்து எவன் வேணாலும் வெட்டுவான், வெட்டி கட்டில் செய்வான், நாற்காலி செய்வான், அது மேலேயே உட்காருவானுங்க, எச்சத்துப்புவான், அது மாதிரி தான் இருக்கணும் நம்ம வந்து தமிழன். அப்புறம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழனுடைய அதுக்கு ஒரு லீடாக சொன்னார். வந்து காந்தி வந்து ஒரு கண்ணை பிடுங்கினா இன்னொரு கண்ணை பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படி பிடுங்கிறதால தான் இந்தியாவில் இருக்கிற 600 கோடி பேருடைய கண்ணை பிடுங்க வேண்டியதாக இருக்கும்ட்டு காந்தி சொன்னார். அதுக்காகலாம் நம்ம எதுவாக இருக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடியே பால் தாக்கரேன்னு ஒருத்தன் வந்து மும்பையில் வந்து தமிழன் கண்ணை பிடுங்கினா
அதுக்கப்புறம் இலங்கையில் நடந்தது, அப்புறம் மலேசியாவில் நடந்தது, இப்போ வந்து கர்நாடகாவில் நடந்துக்கிட்டுருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான், இங்கே வந்து நாங்களாம் வந்து தமிழை இப்படியே ஆரம்பித்து அந்த பேச்சு போக 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 என்ன ஆச்சுன்னா, அப்படியே வந்து வாட்டல் நாகராஜன் பக்கம் திரும்பிச்சு. அங்கே ஒரு பிடிங்கி ஒருத்தர் இருக்கிறான், வாட்டல் நாகராஜன் ஒருத்தன், அவன் சொல்கிறான், இதெல்லாம் கேளுங்க நீங்கள், நம்ம ஓரம் இருக்கிற தமிழ்நாடு பார்டர் ஓரர், கிருஷ்ணகிரி, அந்தியூர், இதெல்லாம் வந்து கர்நாடகாவை தான், தருமபுரியெலாம் அவங்க இதுக்கு சேர்க்கணுமா டேய் அப்படின்ட்டு பயங்கரமாக ஆரம்பித்து, அந்த வாட்டல் நாகரான்ற ஒரு பிடிங்கி வந்து சிறந்த பேச்சாளரான், அந்த பேச்சாளருடைய பேச்சை ஒருத்தர் சின்ன வயசில் கேட்டு அவருடைய ரசிகராக இருக்கிறன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து இந்த மேடையில் இருக்காரு அப்படின்னு ஏறக்குறைய சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் ரஜினியை தான் இவர் தாக்குறாருன்னு தெரிஞ்சே போச்சு. பேர் மட்டும்தான் உச்சரிக்கல. அப்படி ஆரம்பித்து ஆக்ரோஷமாக போனது, சுற்றி இருந்த ஆட்கள் பூரா கை தட்டி ரசித்தவங்க பூரா பொதுமக்களே வந்து கடைசி ரசிகன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கான மேடையா, இல்லது வந்து ரஜினியை வந்து டேரிங்காக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றிக்கிட்டாரா அவர் ஒன்றுன்னு. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இவரை பார்க்குறோம், அவர் ரஜினி பார்க்குறோம். ரஜினி வந்து ஒரு இந்த மிலிட்ரி கேப் மாதிரி துப்பி மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சவர் தான், எந்த வித ரியாக்ஷனும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ குந்தளிச்சு பேசி முடிச்சுட்டு இதுக்கு ரஜினி கவுண்டர் கொடுப்பாருன்னு ரொம்ப ஆவலாக இருந்தப்போ, துளி கூட வந்து அவருடைய அவர் தாக்குன அந்த தனி மனித தாக்குதல்களுக்கு எதிராக எந்த வித ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் அவர் ஒன்று சொன்னார். அது அப்போ அந்த சமயத்தில் சலசலப்பாச்சு, என்னென்னா வந்து இங்கே நீங்கள் வந்து காவிரி நீர் பிரச்சனைக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணுறீங்க, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 700,000 தமிழர்கள் இருக்காங்க கர்நாடகாவில், அவங்களுடைய நலனை நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எதையுமே அறவழியில் கொஞ்சம் இது பண்ணுங்கள், ஆவேசமாக எதுவும் பண்ணாதீங்கன்னு உடனே, அப்போ என்ன அர்த்தம், இவர் கன்னடத்தில் சப்போர்ட்டாக தான் பேசுகிறாருலாம் விமர்சனங்கள்லாம் வந்தது. அதோடு அது முடிஞ்சு போச்சு. ரஜினி சத்யராஜுக்கான இந்த மோதல் இவ்வளோ பெருசாக, இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குதான்னு உண்மையிலேயே பல மீடியாவுகளுக்கு அப்போ தான் தெரியும், அங்கே இருந்தவங்களுக்கும் அதுதான் அப்போ தான் புரியும். என்னுடைய சீனியர்ஸை வந்து சில பேர் நான் கேட்டேன், என்னென்ன அது அப்படின்னா, அட நீங்கள் ஒன்றுங்க இது அப்பத்துலேருந்தே பிரச்சனை தாங்க அப்படின்னா, சத்யராஜ் அப்படின்னா யார் அப்படின் போது, அவர் வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், வந்து அவர் வந்து அன்றாடங்காட்சியோ இல்லை வந்து இங்கே வந்து நான் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து ஸ்டாண்ட்ஸுக்காக வந்து தெரு தெருவாக அலைஞ்சேன், ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஏறினேன், நடந்து போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. அப்போயும் ஒரு ஜாவா பைக் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அருமையான ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவர் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தார். ஆனாலும் வந்து அவர் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அந்த சமயத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருந்தப்போ ரஜினி வந்து அவருடைய படங்களுக்கு வந்து இவரை தான் ஓகே பண்ணார், ஒரு நல்ல ஆள் இருக்கார் வாங்க அப்படின்ட்டு. நிறைய படம் சில நிறைய படங்கள்லாம் ரஜினி கூட நடிச்சிருக்காரு. இந்த கிளாஷ் இவங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மோதல் எங்கே ஆரம்பிச்சதுன்னு அப்புறம் நான் விசாரித்தப்போ தான் பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு அந்த ஊருன்னு ஒரு படம் வந்து, அந்த படம் வந்து ரஜினி, செந்தாமரை, சுலக்ஷனா, மாதவி, சத்யராஜ்லாம் கூட நடிச்சிருப்பார். சத்யராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருப்பார் அதில். அந்த சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த 80s காலகட்டம்லாம் இப்போ இருக்கிற ரஜினி மாதிரி இருக்க மாட்டார், அப்போ பயங்கர ஒரு மாதிரி செட்டுக்குள்ளே போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணின்னு ஏதாவது ஒரு குசும்பு வேலை பண்ணிக்கிட்டு கலகலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ பார்த்திங்கன்னா மாதவியும் ரஜினியும் உட்காந்து பேசிட்டு போ, சத்யராஜ் வருவார், அவர் பாட்டு நடிச்சுட்டு போவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ மாதவி டவுட்டாக கேட்டிருக்காங்க, யா என்ன இவர், யார் இவர் அப்படின்னு. இவர் தான் நம்ம படத்தில் நடிக்கிற ஒரு முக்கியமான நடிகர், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. யாருன்னு, அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட ப்ரொஃபஸர் இவர் அப்படின்னு. அப்படியே ரியலாக, ஆமாம் அவர் சும்மா வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான், இடையில இடையில் வந்து நடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு கிண்டலுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு அவர் ஷாட்டுக்கு போயிட்டார். அப்போது இப்போ மாதிரி ஃபிலிம் ஷூட்லாம் அப்போ பெரிய விஷயம். மாதவிக்கு வந்து இயல்பாக தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், இங்கிலீஷ் வந்து சரளமாக தெரியும் அப்படின்னு. அடுத்த நாள் ஒரு சத்யராஜ் வந்தவுடனே அவங்களே போய் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷில் வந்து எப்படி நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க அதே எடுப்பீங்கன்னு, சத்யராஜ் கொஞ்சம் இங்கிலீஷு தத்துக்கா பத்துக்கா, இவர் கூச்சப்பட்டுன்னு அப்படியே இருக்க ஒரு தூரத்தில் இருந்து சுலக்ஷனாக இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு அவங்க பண்ண கெக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இதுவாகினோடனே புரிஞ்சிக்கிச்சு அவங்க, இது வந்து ரஜினி சார் வேலை பார்த்து போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் மெதுவாக அப்படி வந்தவொடனே என்ன நடந்தோடனே, அப்புறம் மாதவி வந்து சுலக்ஷனாகிட்ட, ஒரு சார் வந்து பெரிய ப்ரொஃபஸராக இன்ஸ்டியூட்டில் பாருங்கள் எவ்வளோ இது, இவங்க வந்து ஒரு ஃபிலிமுக்கு எத்தனை ஷாட் வரும், என்ன கிராஃப்ட் இருக்குது, நீங்கள் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு கிளாஸ் எடுப்பீங்களா, இந்த ரேஞ்சில் கேட்டுருந்தோடனே. அப்புறம் வந்து சுலக்ஷனா இங்கிலீஷில், இல்லைங்க அவர் வந்து நம்ம நடிக்கிறது தான் அவர், ரஜினி சார் பண்ண வேலை அப்படின்னு உடனே அங்கேருந்து ஒரு சின்ன ஈகோ வந்து அவர் கிளாஷ் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு யங்ஸ்டராக இருந்தப்போ நம்மளை வந்து ஒரு கதாநாயகி முன்னாடி அவமானப்படுத்திட்டார் இவர்,
அதுலேருந்து ஒரு தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஒரு ஒட்டாத இருந்திருக்காங்க. அதை வந்து அந்த நேரத்தில் ரஜினி மறந்துட்டார், இயல்பாயிட்டார். இவருக்குள்ளே வந்து என்னென்னா, அப்போ ஒரு புதுசாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கிராமத்து பையனாக போகும்போது எங்கே நிற்கணும், ஏது நமக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்கும், நம்மளை ஏதாவது ஒன்று கேட்டுட்டாங்கன்னா என்ன இதுவாகுமோ அப்படின்ற ஒரு ஷையான ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அழகான நடிகைகள், இங்கிலீஷ் பேசுகிற நடிகைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு. இது இருந்தாலும் இடையில் அவங்க நிறைய படம் நடிச்சிருந்துருந்தாங்க. இது கொஞ்சம் அதிகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பாரத் சமயத்தில். மிஸ்டர் பாரத்தில் வந்து படம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ்பிஎம் வந்து ஒரு ரஷ் போட்டு காமிக்கிறாரு. ரஷ் போட்டு காமிச்சோடனே ரஜினி பார்க்குறாரு. பார்த்தவொடனே, சார் முத்துராமன் சார், என்னை விட இவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிடுவார் பொழுது, ஏன்னா அப்பாவும் நடிச்சிருப்பார் சத்யராஜ், பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பெருந்தன்மையாக இது பண்ணியிருக்காரு, ஓகே அப்படின்ட்டு படம் எடிட்டர் போட்டு பார்க்கும்போது, மறுபடியும் போட்டு பார்க்கும்போது அது ஒரு 3 மணி நேரத்தில் தாண்டி போகுது அப்படின்போது, இடையில் கொஞ்சம் கத்திரி போட்டாகணும் அப்படின்ட்டு எடிட் பண்ணி ஆகணும் அப்படின்போது மறுபடியும் எடிட்டிங் டேபிளுக்கு வருது. அப்போ வந்து சத்யராஜ் போர்ஷன் வந்து கட் பண்ணுறாங்க. இது விஷயம் சத்யராஜ் தெரிஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. எஸ்பிஎம் கிட்டே போயிட்டு, என்ன சார் வந்து என் போர்ஷன்லாம் நான் தான் வந்து ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன், என்ன வந்து என்ன, இல்லை சார் ஹீரோவுடைய போர்ஷன் எதையுமே வந்து கட் பண்ண முடியாது, உங்களதெல்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துல லேக் இருக்குது அப்படின்னு சத்யராஜே என்ன நினச்சிக்கிட்டாரு, இந்த ரஜினி சொல்லி தான் நமக்கு வந்து அதிக பேர் கிடச்சிட போகுது அப்படின்னு, அவர் தான் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு அதில் வந்து உச்சக்கட்டமாக அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பாகி, அப்போவே சில இடங்கள்லாம் வந்து நான் ரஜினி கூட நடிக்க மாட்டேன், அவர் வந்து தமிழன் கிடையாது கன்னடக்காரன் அப்படின்னு, அதுவும் ஒரு மனசுக்குள்ள நான் கேள்விப்பட்டதுனால ஒரு சீனியர் பத்திரிகையாளர் கூட சொல்லியிருக்காரு. அவர்கிட்டே கூட சொல்லுவாராம், என்ன இங்கேருந்தோ வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு என் கையை காலை ஆட்டிக்கு ஒரு 4 வசனம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டு போயிட்டு இங்கே நாங்களாம் வந்து சிவாஜி சார் வசனத்தையும் எம்ஜிஆர் சார் வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி மங்கடிச்சு இங்கே வந்து பேசி நாங்கள் இந்த இடத்த பிடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு தலைவா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நீருப்புத்து நெருப்பாக வந்து சண்டை ஆகிட்டு இருக்கும்போது, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்போது இவர் வந்து ரஜினி எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சவுடனே ரஜினிக்கு போட்டியாளராக இருந்த கமலஹாசன் வந்து சத்யராஜை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கமலோடைய படங்களில் வந்து சத்யராஜ் நடிக்க ஆரம்பித்தார். சத்யராஜுக்காகவே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ணார். இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளி வந்து அங்கங்கங்கே விருப்ப கக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காவிரி நீர் பிரச்சனை வள்ளுவர் கோட்டத்தில் அங்கே வந்து பெருசாக வெடிச்சு டேரிங்காக நான் எதிரி தான் அப்படின்ட்டு வந்து காட்டிட்டார் அவர். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிரிவினை உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பேசியிருந்தோம். வள்ளுவர் கோட்டத்தில் சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த கர்நாடகா பற்றியும் அந்த நதி நீர் திறந்து விடாத அதை பற்றியும் பயங்கரமாக பேசினார் நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு எதிர்வினை எங்கே வந்து முடிஞ்சு அப்படின்னா அந்த பாகுபலி படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் தான். சத்யராஜ் நடிச்சிருக்காங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியாதா ஒன்றும் இல்லை, மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போது என்ன சார் நடந்துச்சு? அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சத்யராஜும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. சிவாஜி படத்துக்காக வந்து சத்யராஜை கேட்டப்போ வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா மறுபடியும் நாங்கள் அப்படின்னு சங்கர் கேட்டதுக்கு, வில்லனாக நடிக்கிறீங்களா அப்படின்னு தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஆதிசேஷன் கேரக்டருக்காக ஆமாம் சுமன் நடிக்க வேண்டிய கேரக்டர் பண்ணுவது அப்போவும் டென்ஷன் ஆகி, ஏன் ரஜினிக்கு ஈக்குவலாக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்க மாட்டீங்களா, வில்லனாக தான் கொடுப்பீங்களான்னு சொல்லி இவர் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து சம்பளமாக கேட்டதாகவும், அந்த சம்பளம் வந்து கொடுக்க முடியாது இல்லைனா வேணாம் உள்ளே வந்து அப்புறம் ஏதாவது தகராறு நடக்க போகுதுன்ட்டு அதை வந்து அதை ட்ராப் பண்ணிவிட்டு இவருடைய கேரக்டர் இவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தான் சுமனை ஓகே பண்ணுது. அப்புறம் வந்து ரஜினியை வேணான்ட்டாரான், வேணாம் விடுங்க அவர் வந்து நான் முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை வந்து சம்பளமாக கேட்குறாருன்னு ஒரு டாக் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாகுபலி விவகாரத்துக்கே வருவோம். அப்போ பாகுபலி படம் எடுத்துட்டாங்க, ஒரு பெரிய டாக் இருக்குது, பெரிய வியாபாரம் ஆகிடுச்சு அந்த படம், பெரிய ஐப் ஆகிப்படுச்சு கிட்டத்தட்ட. அதுதான் முதல் பேன் இண்டியா படம்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிடுச்சு. ராஜமௌலிது கர்நாடகாவில் வந்து ஒரு பெரும் தொகை கொடுத்து அந்த படத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டோடனே அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சத்யராஜோட இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆக வேண்டும் என்றால் சத்யராஜ் போர்ஷனை வந்து தூக்கணுன்றாங்க. கட்டம் இருக்கிறதே கட்டப்பா தான், அங்கே கட்டப்பாவே தூக்கிட்டு அந்த படமே ஒன்றுமே இல்லையோன்னு இவர் ராஜமௌலி சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர்லாம் பதறி போய், என்ன ஐயோ இதெல்லாம் எங்கள் அந்த கேரக்டர் தாங்க பிரபாஸ் கூட அந்த அளவுக்குலாம் கிடையாது, கட்டப்பா தான் அந்த படத்துடைய ஒரு கீயே, நீங்கள் அதையே எடுத்துட்டிங்கன்னா அந்த படமே ரிலீஸ் பண்ண வேணாம் வேணாம் விட்டுருங்கன்னொடனே, சரி அதுக்கு என்ன தான் ஒரு சொல்யூஷன் மாற்று இது என்ன அப்படின்னா சத்யராஜ் வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மறுபடியும் சத்யராஜ்கிட்ட வராங்க. வந்தவொடனே நான் ஏன் தலைவா மன்னிப்பு கேட்கணும்,
நான் கேட்க முடியாது. கர்நாடகா நாங்கள் விடுங்க, அது ஒரு சின்ன ஏரியா தானே, விட்டுத்தள்ளுங்கன்னு சின்ன ஏரியாவில்ங்க, அங்கே தாங்க பெரிய அளவில், ஏன்னா தெலுங்கு படங்கள் வந்து கர்நாடகாவில் பெரிய அளவில் ஓடும், அதுவும் பாகுபலிலாம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கின படம், ராஜமௌழியோடைய அத்தனை படங்களும் வந்து கர்நாடகாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நீங்கள் கேட்டு தான் ஆகணும் சார். ஏன்னா வந்து அப்படின்னு இவருக்கும் சத்யராஜுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் தான் அங்கே மெயினான கேரக்டர்னு போயிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்ற மாதிரி பயங்கரமாக மன்னிப்பு கேட்டார். அப்புறம் ரிலீஸ் பண்ண வச்சாங்க அந்த படத்தை. அதான் சொல்லுவாங்க, காலம் செல்லும் வார்த்தை நிற்கும்னு. இன்றைக்கி நம்ம வந்து வார்த்தையை பேசிடவே கூடாது, அது வார்த்தை வந்து நின்று போயிடும், காலம் போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த வார்த்தை வந்து அங்கே வந்து தூக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி தான் இது. அவ்வளோ ரஜினியை பற்றி பேசி 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 ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் வந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு. ரெண்டு பேருக்குமான ஒரு வயது முதிர்வு அனுபவம் இதெல்லாம் இருக்குது. இப்போ சத்யராஜெலாம் மாறியிருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் சொன்ன இடையெல்லாம் பார்த்திங்கன்னா ராகவேந்திரா கல்யாண மண்டபத்திலே பார்த்திங்கன்னா சில விழாக்கள்லாம் வந்து ஆன்மீக அரசியல் அப்படின்ட்டு ரஜினியை கிண்டல் பண்ணிலாம் பேசியிருக்காரு. அவர் கல்யாண மண்டபத்தில் வேற ஒருத்தர் ஏதோ கல்யாணம் எடுக்கலாம், அதெல்லாம் கூட நிறைய வீடியோஸ்லாம் வந்துருந்தது. அதான் சார், எல்லா இது வந்து எதையுமே வந்து டக்குன்னு பேசிடக்கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சத்யராஜ் எந்த விமர்சனமும் எங்கேயும் பண்ணுறதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயது முதிர்வு, சரி ஒரு வேலை பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து சார் ஒரு மொழி சார்ந்த ஒரு இது வரும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு எந்த இதுலேயும் வந்து நம்ம கருத்தை வந்து சொல்லி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியோ இப்பெல்லாம் வெளிப்பட்டு போயிட்டோம் சார். நீங்கள் ஒரு காலத்தில் பண்ணீங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே பண்ணிங்கன்னா அப்போ பிரிண்ட் மீடியா மட்டும்தான் இருந்தது. ஒரு செய்தி ஏற்றுறதுக்கு முன்னாடி போய் கூட கேட்டுக்கலாம், தலைவா நான் இப்படி பேசிட்டேன், கொஞ்சம் அதை ஃபில்டர் பண்ணி போடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து செல்ஃபோனு மற்ற டிஜிட்டல் மீடியா அவ்வளோ யூடியூப்பு சோஷியல் மீடியாலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு தீப்பொறி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க போயிட்டு பரவக்கூடிய ஒரு இது இருக்குது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து PS1 ப்ரொமோஷன் வந்து ராஜமுந்திரியில் நடந்தது. பொன்னியின் செல்வனோட ஒன்று வந்து சுகாசினி கலந்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸை வந்து நம்ம படத்தை தூக்கி நம்ம ஒரு மணிரத்னம் இயக்கின படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டாடணுன்றதுக்காக உணர்ச்சி வசப்பட்டிருந்தம்மா வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுங்க, பொன்னியின் செல்வன் வந்து தமிழ் படம் தான், ஆனால் எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தான், பாண்டிச்சேரியில் ஒரே நாலே நாள் தான் எடுத்தோம், நம்ம ஊரில் எடுத்த படம் தான் இதுன்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த வீடியோ வைரலாகி இங்கெல்லாம் திட்டினாங்க, ஏன் அந்த வேலை அப்படின்னு. அவங்க எதிர்பார்த்ததை விட பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய வெற்றி ஆகிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் ஆந்திராவில், இதுல ஹைதராபாட்டில். அப்போ வந்து உங்களுக்கு தமிழ் மொழி பிடிக்குமா தெலுங்கு மொழி பிடிக்குமான்னு, தெலுங்கு மொழி தான் டேரிங்காகவே இந்த 1000 ஒரு படம் சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்க. அப்போ டேரிங்காகவே சொல்லி அது பெரிய வைரல் ஆகிடுச்சு. என்னென்னா நீங்கள் வந்து டேரிங்காக கூட சொல்ல தேவையில்ல, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மொழியும் பிடிக்குங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து கதாநாயகிட்ட யார் கூட நீங்கள் நடிக்க விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹீரோக்களும் கூட தான் நடிக்க விருப்பம் தாங்கன்ட்டு ஒரு பொதுவான பதிலை அடித்து விட்டு போகிறாங்க. ஆமாம், அவ்வளோ சொல்லி விட்டு போக வேண்டியது தான் இது. இதில் தான் வந்த பிரச்சனை. ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிட்டாங்க, கார்த்தியாகட்டும் சுகாசினி ஆகட்டும். ஆனால் சத்யராஜ் வந்து திட்டமிட்டு ரஜினி மீது அந்த சமயங்களில் வந்து பெரும் தாக்குதலை வந்து நடத்தினாரு, வார்த்தை தாக்குதல. ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.